ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்ம்தாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஹோம் குவாரண்டைனில் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் என்ன மாதிரியெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே நம்ம அதை வந்து வச்சிட்டு நம்ம வெளியே போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காகனா ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு வந்து வெங்காயம் வந்துட்டு குழம்பு பண்ணுறதுக்கு பொரியல் எது பண்ணுறதுக்குமே வந்துட்டு வெங் வெங்காயம் வந்து தேவைப்படும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சின்ன வெங்காயம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாங்காமல் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து செப்பரேட் வீடியோ இருக்குது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாழக்கா வாழக்கா வந்துட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாழக்காய் வந்து நம்ம டக்குன்னு எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ வாங்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்துட்டு வாழைக்காவை சமைச்சிடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணுறதுக்கு முள்ளங்கி அதுக்கடுத்தது உருளைக்கெழங்கெல்லாம் நம்ம எவ்வளோ நாள் வேணா வந்து வச்சுக்கலாம் ஸோ உருளைக்கெழங்கு கேரட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ ஒரு கேரக்ட் மட்டும் இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஸோ பச்சை மிளகாவும் காம்பு கிள்ளி நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பொரியலுக்கான காய்கள் வந்து பார்க்கலாம் தேங்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு தென் புடலங்காய் பீன்ஸு கோவக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரக்காய் எல்லாமே இருக்குது ஸோ பொரியல் பண்ணுறதுக்கும் வந்து பீன்ஸு கோவக்கால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கூட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு புடலங்காய் எடுத்துக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்துட்டு பொரியல் பண்ணுறதுக்கு குழம்பு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் மாம்பழம் ஆப்பிள் சாத்துக்குடி மாதுளை எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைம் வந்து தேவை அதே மாதிரி இஞ்சி நம்ம வந்து இஞ்சி தண்ணி லைம் தண்ணி அந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த கொரோனா டைமில் வந்து குடிச்சிட்டு இருந்தால் ரொம்பவே வந்து ஹெல்தி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்